பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இளநீர் பாயாசம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா இளநீர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நம்ம கடையில் வாங்குகிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸை விட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இது கூட நம்ம கடல் பாசி சேர்த்து செஞ்சுருக்கோம். கடல் பாசி உடம்புக்கு எவ்வளோ குளிர்ச்சின்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். நான் இந்த கடல் பாசி பேக்கர்ஸ் பிராண்டில் வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும். இந்த கடல் பாசி யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி செய்யலாம். அதில் ஒன்று தான் இந்த இளநீர் பாயசம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு சிசர் வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது நம்ம தண்ணியில் போடும்போது ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான இளநீரை பிடுங்கி எடுத்தாச்சு. இது நம்ம அப்பாட சொல்லி கட் பண்ணி எடுத்துத்தர சொல்லலாம். நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த இளநீக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான இளநீரை கட் பண்ணியாச்சு. முக்கியமாக இந்த இளநீர் தண்ணியோடு சேர்த்து அதோடய வழுக்கையும் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பவுலில் இந்த இளநீர் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சைனா கிரஸையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கடல் பாசியும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி மூடி வச்சு நீங்கள் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஒரு 10-15 மினிட்ஸில் நல்லா ஊறி வந்துடும் பாருங்கள். இது மாதிரி இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கடல் பாசியும் இந்த இளநீரும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ மீதி இருக்க இளநீரையும் நான் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்த உடனே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வரும். நம்ம போட்டிருக்க கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க. பாருங்கள் இது மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சூடான இளநீர் கடல் பாசியை 2 பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த கடல் பாசி ஆறுறதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஒரு பிளேட்டில் க்ரீன் ஃபுட் கலரும் இன்னொரு பிளேட்டில் ரெட் ஃபுட் கலரும் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த கலரோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிடும். சூடாக இருக்கும் போதே இதை நீங்கள் செஞ்சிடணும். கொஞ்சம் ஆறிடுச்சுனா கூட அது நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வழுக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காவை அது கூட சேர்த்துட்டு சும்மா பல்ஸ் மோடில் வச்சுட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிட வேண்டாம். கடல் பாசி எல்லாமே 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, செட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஜெல்லி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கடையில் விரும்பி வாங்குகிற ஜெல்லி மாதிரியே இருக்கும். இதை நம்ம இளநீர் பாயசத்துக்கு கூட சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் குட்டி குட்டி கியூப்ஸாக அழகாக ரெடி ஆகிடுச்சு ஜெல்லி மாதிரி. இந்த கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். வீட்லேயே செஞ்ச கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த ஜெல்லியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து வர்றப்போ கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்பாங்க. இந்த இளநீர் பாயசம் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நம்ம செப்பரேட்டாக இந்த ஜெல்லியும் அப்படியே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.